ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். சிஸ்டர் நீங்க ஓம் சாந்தி. பாபா, ஓம் சாந்தி. பாபா சொன்ன ரெண்டு பாபா முரளியில சொன்னவன் நீங்க தான், அதை கூட விளங்கப்படுத்தி சொல்லி இருக்கிறீங்க. நான் முரளியில பாபா சொன்னது சில வேலை மிஸ் பண்ணிருப்பேன். அந்த எல்லாத்தையும் இந்த பாபா சொல்லுவேன், அந்த மானம் அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இந்த உலகத்து வறுமை செல்வம் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுங்க அப்படி பாபா சொல்லுவார். சொல்லிருந்தேன் இந்த உலகத்துல இருந்து கிடைக்கிறதையும் நீங்க தொடாதீங்க அப்படின்னு. அதுல நீங்க சூடு குளிர் அத கூட நீங்க சொல்றீங்க, சொன்னீங்க சிஸ்டர் அந்த பதிவுல. அப்ப எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஒரு முறை ஒரு இந்த சரவணன் பிரதர்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன விஷய விளக்கம் பதில் சொல்லும் போது அவர் பிரம்ம பாபாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். இப்ப ஆரம்ப காலத்துல அவருக்கு வீசிங் எல்லாம் இருந்தது. அப்ப அவர் சிவ பாபாட்ட அதை பத்தி முறப்பாடு செய்யும் போது பாபா சொன்னார், அது உன்னுடைய கர்ம கணக்கு அப்படின்ற மாதிரி பாபா சொல்லிட்டாரு. அதே பிரம்ம பாபா ஒரு கட்டத்துல நாட்கள் சென்ற பிறகு அவருக்கு காலில் ஒரு சர்ஜரி செய்ய வேண்டி ஏற்பட்டது. அப்ப அவர் சொன்னாராம், எனக்கு அனஸ்தீஷியா ஒண்ணும் தர வேணும், ஆத்மனருக்கு போயிடுவேன், நீங்க சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு. இப்படி வேற சில ஆத்மாக்களும் இப்ப சொன்னதை நான் கேட்டிருக்கேன். சர்ஜரி பண்ணும்போது அவங்க சோ கான்சியஸ்ல இருந்து மயக்க நன்கு எடுத்துக்கொள்ளாம பண்ணிட்டாங்கன்னு. அப்ப இந்த அளவுக்கு எங்களால் ஆத்ம உணர்வில் இருக்கிறதால இந்த சூடு குளிர் அதை கூட பொருட்படுத்தாம இந்த அளவுக்கு நாங்க போக முடியுமா சிஸ்டர்? கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. கண்டிப்பா போக முடியும். இப்போ நிறைய இந்த சித்த புருஷர்கள் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து சில வந்து விஞ்ஞானத்துல பார்க்கும்போது சில ரசாயன மாற்றங்கள் நம்ம மூளையில ஏற்படுறதெல்லாம் காரணம் அப்படிலாம் சொல்லுவாங்க விஞ்ஞான ரீதியில. ஆனா தண்ணீர்ல மிதக்கிறதெல்லாம் சிலர் பண்ணுவாங்க, முடியாது, தண்ணீர்ல மிதக்க முடியாது. சில பேர் காத்துல பறப்பாங்க, சில பேர் வந்து சின்ன உருவம் ஆயிடுவாங்க, சிலர் பெரிய உருவம் ஆயிடுவாங்க, சில பேர் மறைஞ்சு போனாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்துல ஒரு வீடியோல நம்ம பார்க்கிறோம், ஒரு இமயமலை ஒரு பயணத்துக்கு போன ஒருத்தர் எடுத்த வீடியோ அது. அவர் வந்து கதகதப்பான நிறைய இந்த கோட் சூட்டு, கிளவுஸு, ஷூ, சாக்ஸ் எல்லாம் போட்டு மேல தலைய மூடி அந்த பனி இல்லையா, அந்த இடத்துல அவ்வளோ நாலஞ்சு ட்ரெஸ் ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுதான் அவங்க போறாங்க. அப்ப அவங்க பார்த்த காட்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் வெறும் இடுப்புல ஒரு சின்ன துண்டுதான் அணிஞ்சிருக்காரு. பாத்தீங்கன்னா அந்த இந்த பனியிலயும் உட்கார்ந்துருக்காரு, அந்த இமயமலையினுடைய அந்த பனிக்கட்டிகள் மேலேயும் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. வெற்று ஆடை உடல்ல ஆடையை கூட மூடாம அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்படியே குட்டிகரணம் போடுறாரு, இந்த பனியிலயே குட்டிகரணம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஒரு கோலை கையில ஊந்திக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காரு. திடீர்னு உட்கார்றாரு, இந்த கல் மேலே உட்கார்ந்துருக்காரு. இவங்க பாக்குறாங்க அவர் மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்காரு. இது என்ன அப்படி சாத்தியம்? நாம சொல்ற குளிர் ரொம்ப சின்ன விஷயம். நம்ம சொல்ற குளிர் அடிக்குதுன்னு நம்ம குளிர தாங்க மாட்டோம்னா, நமக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற குளிர் வேற, அல்லது பூமியினுடைய மற்ற பகுதியில் இருக்கிற குளிர் வேற, இமயமலை குளிர் வேற இல்லையா. அந்த உடல்ல ஆடை அணியாம அவர் பனி கட்டினே உட்கார்ந்துருக்காங்கன்னும் போது அதுலயும் வெற்று காலால கால செருப்பு கூட இல்லை, அவர் நடந்து போறாருன்னா நமக்கு வந்து அது சில்லிட்டு போகும், வரைச்சு போகும், ரத்தம் வந்து மாற்றம் அடையும், அப்படியெல்லாம் நிறைய கிரியைகள் நடக்கும். உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு நமக்கு, போகும், கண்டிப்பா போகும். ஃப்ரோசன் ஆயிடும், பிளட் ஃப்ரோசன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதெல்லாம் நடக்கும்னா அதை தாண்டி இந்த உடலுக்குள்ள நிறைய சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சித்திகளை அவங்க படிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க எத்தனையோ சாதனைகள் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த குண்டலினி, இப்ப குண்டலினிய எழுப்புறாங்க அப்படின்னா நிறைய வெப்பம் ஏற்படும், நிறைய வெப்பம் ஏற்படும். இப்போ உடம்பே பாருங்க, உடம்பே பாருங்க, நம்ம மழையில நனைஞ்சிட்டு வரும், ரிசல்ட் என்ன ஆகும்? காய்ச்சல், ஜலதோஷம், உடம்பு காய்ச்சல் வந்துடும், இல்ல காய்ச்சல் வந்துடும், டெம்பரேச்சர் அதிகமாயிடும் பாடிக்கு.
100 போயிடும் இல்லைங்களா. என்னன்னா மழையில நனைஞ்சாங்க காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு. அந்த காலத்துல வந்து இதுக்கெல்லாம் வந்து பெருசா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல சரியாயிடும் காய்ச்சல், அதுவும் சரியாயிடும் அப்படின்னு சிம்பிளா ஏதோ ரெமடிஸ் கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா நம்ம உடல் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய சக்தி அதுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம தண்ணீர்ல நிறைய நனைஞ்சோம்னா உடல் தன்னுடைய சூட்டை அதுவே உருவாக்குது, உள்ள உருவாக்குது, சூட்டை உருவாக்கு, அந்த குளிர்ச்சி எதிர்த்து போராடுது. அது அதிகமா போராடுறதுனால காய்ச்சல் வர்ற அளவுக்கு சூடை உருவாக்குது. அதே மாதிரி நிறைய சூடாச்சுன்னா நமக்கு ஜலதோஷம் கூட பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க இது குளிர்ச்சி இல்ல சூட்டுனால வந்த ஜலதோஷம்னு சொல்லுவாங்க. வறட்டு இருமல் அப்படின்னு இருமல்னா பொதுவா கோல்டுனால வர்றது இருமல் நினைப்போம் இல்ல, அதிகமா சூடானாலும் இருமல் வரும். இப்ப நம்ம உடலே தேவைக்கு தகுந்த மாதிரி குளிர்ச்சி ஆகும் போது சூட்டையும் சூடாகும் போது குளிர்ச்சியையும் உருவாக்கக்கூடியதா தான் இருக்கு. அந்த ரகசியத்தை அவங்க எப்ப வேணுமோ அப்ப அந்த மாதிரி மாத்திக்கிற ஒரு கிரியைய அவங்க கத்துக்கிட்டு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் அவங்களால முடியுது அதெல்லாம். அதனாலதான் அது சித்துன்றாங்க. சித்து விளையாட்டு தான் அவங்களுக்கு அதை பொறுத்த மாட்டேங்குது. ஆனா நார்மல் பீப்புளுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு முயற்சி பண்ண மனிதர்களால முடியுதுன்னும் போது உண்மையிலேயே யோக அக்னி உருவாக்கக்கூடியவர்கள் இல்லையே நாம. அந்த மாதிரி கடந்த நிலையில, ஆமா, உடல் நினைவு கடந்த நிலையில இருக்கிற நமக்கு உடல் ஞாபகம் வந்தாதான். இப்போ ஒரு அறிஞர்கள் ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணாங்க. ஒரு குழந்தைக்கு ஏதோ சின்னதா ஒரு இன்ஜூரி ஆயிருந்தது. அந்த குழந்தை எப்பவுமே அதை காட்டி காட்டி எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, இங்க வலிக்குது வலிக்குதுன்னு ஒரே அழுகு ஒரே கலாட்டா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு ஒரு இந்த குழந்தைக்கு தெரியாம ஏதோ அரேஞ்ச் பண்ணாங்க. அங்க ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி போலவும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம போலான்னு சொல்லிட்டு அங்க சில குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து அங்க அவங்க விதவிதமா ட்ரெஸ்ஸ போட்டு அவங்க விதவிதமான அந்த விளையாட்டு பொருட்களை எல்லாம் வச்சு அவங்க விளையாடிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அப்ப என்ன விளையாடவும் இந்த குழந்தை ரொம்ப ஜாலியா அது விளையாடிட்டே இருந்தது. அது ஓடுறதும் ஓடி வர்றதுமா இருந்தது. அப்ப எல்லாம் பார்த்தாங்க, இந்த ஆராய்ச்சி பண்றதுக்காகவே இதை பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது திடீர்னு அந்த குழந்தை ரொம்ப உற்சாகமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இடத்துல திடீர்னு அந்த குழந்தைக்கு இப்போ இந்த இடத்துல வலி இருக்கா அவனுக்குன்னு கேக்குறாங்க. வேணும்னே கேட்கும்போது உடனே அந்த குழந்தை வீணு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை, ஆமா, அந்த உணர்வு, அந்த உணர்வு உடலினுடைய நினைவுல இருந்து விலகிய ஆத்மாவுக்கு அந்த வலி உணர்த்தப்படுறது கிடையாது. அந்த நினைவு ஞாபகப்படுத்தும் போது இந்த இடத்துல உனக்கு காயம் இருக்கு, இந்த இடத்துல வலி இருக்கான்னு கேட்கும் போது அந்த பாயிண்ட்டுக்கு வருது அந்த புத்தின் போது அப்பதான் அந்த வலி தெரியுது. இந்த ஒரு பயிற்சியில யாரு ஆத்மாவின் பயிற்சி எடுக்கிறாங்க, உடலினுடைய நினைவுல இருந்து இயற்கையாகவே அவங்க வந்து விலகி இருக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம ஜென்ரலா படிக்கிறோம் உடல் நினைவுகள்ல இருந்து விலகி இருங்க விலகி இருங்கன்னு, எப்படி விலகி இருக்கிறது அப்படின்னு உடலையே நினைச்சிட்டு இருப்போம். இந்த உடலை விட்டு விலகணும்னு சொல்றாங்க, இந்த உடலை விட்டு விலகணும்னு சொல்றாங்கன்னு உடலையே தான் நினைச்சிட்டு இருப்போம் நம்ம. ஆமா சிஸ்டர், அதே பாருங்க, பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சொந்தம் பந்தம் உறவு எல்லாம் அப்படியே சும்மா ஒரு பேரளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருப்போம். என்ன ஃபேமிலியோ என்ன மனுஷங்களோ தினம் வஞ்சிக்கிட்டு இருப்போம். அவங்கள வெறுப்பா இருக்கும் நமக்கு அவங்க மேல. திடீர்னு பாபா கிடைப்பாரு, தேக சம்பந்தங்களை மறந்துருங்க அப்படின்னு வரும். உடனே இவங்க எல்லாருமே எப்படி மறந்து ரொம்ப ஈடுபாடு வந்துடும் இவங்க மேல. அது வரைக்கும் இல்லாத இவர்கள் எல்லாம் விட்டுடணுமான் அவங்கதான் புத்தியில பெருசா தெரியும் அந்த நேரத்துக்கு. அப்போ தேக உணர்வை மறக்கணும்னா என்ன, ஆன்ம உணர்வை அதிகப்படுத்த அந்த ஆத்ம நிலைக்கு நம்ம வரும்போது இந்த தேகத்தின் பிடிமானத்தை கொஞ்சம் லூஸ் பண்றான் ஆத்மா. அப்ப தேகத்துல ஏற்படுற ஒரு குளிர் வெப்பம் கூட என் மனதுக்கு உணர்த்தப்படாது. இந்த குழந்தையினுடைய நிலை நமக்கு இருக்கு. அந்த மாதிரி சித்த புருஷர்கள் வந்து, உதாரணத்துக்கு ரமண மகரிஷி, ரமண மகரிஷிக்கு கேன்சரால அவர் பாதிக்கப்படும் போது
அதுக்கான ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் போது அவர் சொன்னார், எனக்கு அனஸ்தீஷியா கொடுக்க வேண்டாம், நீங்க பாட்டுக்கு உங்க அறுவை சிகிச்சையை பண்ணுங்க அப்படின்னாரு. ஏன்னா அவங்க வந்து இந்த உடல் இருக்கான்ற நினைவுல இருந்து பல காலம் அவங்க வந்து வெளியிருக்கிறத அவங்க பாக்குறாங்க, அப்புறமா தான் உடல் நினைவு வருது. அப்படி வரும்போது நான் எப்ப வேணாலும் இதுல இருந்து விலகி இருக்க முடியுமே, அப்ப இந்த உடல் இருந்தது ஒரு பொருளுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, அப்புறமா நான் இதை வந்து பயன்படுத்திக்கிறேன்ற அவங்களுக்கு அதுக்கு மேல விஷயம் தெரியாது. ரமண மகரிஷி அவர்கள் வந்து நான் யாருன்ற அந்த கேள்வி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. யாரா இருக்கும் நான்ன்றது என்ன, அது அங்க ஏதோ ஒரு சிந்தனை நடக்குது, அது எங்க இருந்து வருது சிந்தனை, இந்த உடல்ல இயக்கம் இருக்கு, இது என்ன, இந்த சிந்தனை எந்த இடத்துல இருந்து வருது, இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் இருந்துதான் அவர் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த நான் என்ற எண்ணம் இங்க வெளியிருந்து ஒரு சத்தம் எனக்குள்ள என்ன ஏற்படுத்துது, நான் பாக்குற பார்வையில எனக்குள்ள என்ன ஏற்படுது, அப்ப நான்ன்றது எங்க இருக்கு, இந்த சிந்தனையிலே இருக்கிறவருக்கு இந்த உடலை சுற்றி புற்று வளர்றது கூட தெரியாம உட்கார்ந்து இருந்தார். அவர் அங்க சுத்தி சில பூச்சிகள் வந்து அந்த உடல் மேல படர்ந்து இருக்கிறது கூட அவருக்கு தெரியல, அப்புறமா அவர் கண்டுபிடிச்சு மேல கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த உள்நோக்கு முகத்துல உள்ள போறவங்களுக்கு வெளிநோக்கு முகத்தின் கனெக்ஷன் குறைஞ்சு போகுது. இதனாலதான் நமக்கு உண்மையான யோகிக்கு அந்த உடலினுடைய சூடு குளிர்ச்சி இந்த உலகத்துல இந்த உடல் மூலமா உடலுக்குள்ளேயே இருந்தோம்னா உடல் மூலமா கிடைக்கிற எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டே இருப்போம். அவ்வளவுதான் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சிஸ்டர்.